தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். சனி பிரதோஷ வழிபாட்டு பலன்களை தான் நீங்க இப்ப தெரிஞ்சுக்க போறீங்க. வாங்க நேரடியா காணொலிக்குள்ள போகலாம். சனிக்கிழமைகளில் வரும் பிரதோஷத்துக்கு அதிக பலன்கள் இருக்கு, அதனாலதான் இத சனி மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்கடல்ல இருந்து அமிர்தத்தோடு தோன்றிய விஷத்த சிவபெருமான் சனிக்கிழமையில தான் உண்டாரு. ஆகையாலதான் சனிக்கிழமையில வரும் பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் என்றழைக்கப்படுது. அன்றைய தினம் கோவிலுக்கு சென்று வழிபடுவதால சனி பகவானால ஏற்படும் துன்பங்கள் அனைத்தும் விலகி செல்லும் அப்படின்னு ஐதீகம் சொல்லுதுங்க. ஈஸ்வரனையும் சனீஸ்வரனையும் இன்று விரதம் இருந்து வழிபட்டால் சனி பிரதோஷத்தன்று சிவன் கோயிலுக்கு சென்றால் 5 ஆண்டுகள் சிவன் கோயிலுக்கு சென்ற பலன்களை நீங்க பெறலாம் என்கிறார்கள் சிவனடியார்கள். பிரதோஷம் அன்னைக்கு விரதம் இருந்து சிவன் கோயிலுக்கு சென்று அருகம்பிள்ளை நந்தி தேவருக்கு அர்ப்பணித்து நெய் தீப ஏற்றி நந்தியையும் சிவனையும் மனதார வழிபட்டு வில்வத்தால் அர்ச்சனை செய்யணும். பின் சனி பகவானை வணங்க வேண்டும். இதன் மூலம் சனி பகவானால் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளும் உங்களுக்கு விலகும். சனி பிரதோஷ வழிபாட்டை எவர் ஒருவர் முறையாக செய்கிறாரோ அவருக்கு 120 வருட பிரதோஷ வழிபாட்டிற்கான பலன்கள் கிடைக்கும் என்பது சிவாகமம். அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய சனி பிரதோஷ வழிபாட்டை உங்களுடைய வாழ்க்கையில தவறாம மேற்கொண்டு அனைத்து பலன்களையும் பெற இறைவனை வேண்டி பிரார்த்திக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர். நன்றி. வணக்கம்.